மகன் தன்னோட பெற்றோர்களுக்கு செய்த கேவலமான ஒரு செயலை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தேனி மாவட்டம் போடி அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான் வந்து பம்பையன் ராமமுத்தம்மா தம்பதியர். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நான்கு பசங்க வந்து இருக்காங்க. ஸோ நான்கு பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பாவோட எல்லா உழைப்பையும் வந்து உறிஞ்சிக்கிட்டு திருமணமாய் அவங்க எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் கடைசியாக யார் வந்து அம்மா அப்பாவை வந்து பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கட்டத்தில் பம்பையன் ராமமுத்தை அம்மா வந்து கொடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களை யாரு கடைசி காலம் வரைக்கும் வச்சு பார்த்துக்கிறாங்களோ நாங்க இருக்கிற இந்த சொந்த வீட்டை அவங்க பேருக்கு வந்து எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட நான்காவது மகன் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நான்காவது மகன் புவனேஸ்வர் வந்து தன் அந்த வீட்டை வந்து தன் பேருக்கு எழுதியும் வாங்கிக்கிட்டாரு. வீட்டை வந்து தன் பேருக்கு எழுதி வாங்கிட்டது பிறகு கொஞ்ச நாட்கள் தன்னோட பெற்றோர்களை வந்து நல்லபடியாக தான் கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நகை பணத்து மேலையும் வந்து அந்த சொத்து ஆசை அதிகமாகவே அவங்களோட மகனுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் பெற்றோர்களுக்கு தலைவலி மாத்திரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் மயக்க மாத்திரை கொடுத்து அவங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது புவனேஸ்வர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட அம்மா கழுத்தில் இருக்கக்கூடிய 7 சவர நகையும் 1 லட்ச ரூபாய் ரொக்க பணத்தை அவங்க வந்து பூட்டி, அதாவது பீரோவில் வச்சிருந்த 1 லட்ச ரூபாய் ரொக்க பணத்தையும் வந்து எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க கண் விழிச்சதுக்கு அப்புறம் தன்னோட கழுத்துல இருக்கக்கூடிய அந்த நகை காணுமேன்னு சொல்லி அவங்க அம்மா கதறி அழுகும் போது அம்மாவையும் அப்பாவையும் வெளியில தள்ளி கதவை வந்து பூட்டிட்டு, இந்த வீடு வந்து என் பேர்ல இருக்கு, இனிமே நீங்க ரெண்டு பேரும் இங்க வர முடியாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு கட்டத்துல அவங்க அப்பா கத்த ஆரம்பிக்க அம்மாவது நான் வச்சுப்பேன், உங்களை நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி தன் அம்மாவை வந்து வீட்டுக்குள்ள அழைத்து வந்து பூட்டியிருக்காரு. பட் ஒரு கட்டத்துல தன் மகனை வந்துட்டு கன்னத்தில் அரைந்து, என்ன ஆனாலும் நாங்க வந்து எங்க கட்ட வேகினாலும் ரெண்டு பேருமே நாங்க சேர்ந்துதான் இருப்போம், உன்ன மாதிரியான ஒரு மகன் கிட்ட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி அவரோட தாய் வந்து வெளியில போயிருக்காங்க. சோ இப்ப அந்த ரெண்டு தம்பதியர், அந்த வயதான தம்பதியர் வந்துட்டு காவல் நிலையத்தோட உதவியை வந்து நாடியிருக்காங்க. எங்களுக்கு எங்களோட சொத்தை வந்து மீட்டு கொடுங்க, என்னோட நகையை வந்து மீட்டு கொடுங்க, என் பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்தின் வெளியே அந்த ஒரு புகார் எழுதின அந்த கடிதத்தை வைத்து அவங்க பேசும்போது மனது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. வாழ்க்கையில் நகை பணம் இது எல்லாத்தையும், மிகப்பெரிய சொத்துகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு சொத்துக்கு ஈடு ஆகவே ஆகாது. ஆனா அந்த விஷயம் நிறைய பேருக்கு, அதாவது சில பேர் சொத்துதான் குறியா இருப்பாங்கல்ல, அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா அப்பாவோட அருமை தெரியறதே கிடையாது. என்னைக்கு அவங்களுக்கு அந்த அருமை தெரியுமோ அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா அவங்க கூட இருக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு பதிவை கேட்டதுக்கு அப்புறம் இந்த மகனுக்கு என்ன தண்டனை வழங்கணும், அந்த சொத்துக்களை எல்லாம் சீக்கிரம் மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.